ஸோ ஹாய் கீஸ் நான் உங்களுக்கு இதுலேருந்து அண்டப்பானி சின்னம்முளுடைய ஐம்பருங்காப்பிங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம் ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம் காந்தர்வ தத்தை ஸோ தத்தையாகி அந்த பெண்ணை வந்து யாழ்ப்பூரில் சீவகன் தோக்கடிக்கிறார் தோக்கடித்ததற்கு பிறகு அந்த பெண்ணும் வந்து சிவன்கிட்ட தோற்றதாக ஒப்பு கொண்டுக்கிட்டு தன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகிய பொன்னால் செய்யப்பட்ட அந்த மாலையை சீவகனுடைய கழுத்தில் சூடி தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்வதற்குண்டான அந்த ஒரு அப்ரூவல் அதை வந்து அந்த பெண்ணும் தெரிவிச்சிடுறேன் ஸோ இட் இஸ் வெல் டிக்ளேர்ட் அங்கே சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சீவகனை பாராட்ட எல்லாரும் வந்து அந்த இடம் ஒரு சந்தோஷமான ஒரு இடமாக வந்து இருக்குது ஆனால் அந்த இடத்த வந்து தலைமை தாங்கி நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொன்னால் கட்டிங்காரன் பிகாஸ் அந்த நாட்டினுடைய ராஜா கட்டியங்காரன் கட்டியங்காரனுக்கு ஏற்கனவே சிவகணை கண்டா பிடிக்காது எப்படா சிவகனம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டியங்காரன உட்காந்துருக்கும் பொழுது இதுக்கு ஒரு சான்ஸுக்காக எதிர்பார்த்துருந்த மாதிரியே பிற நாட்டு மன்னர்களும் அவர்களுடைய படையும் அந்த இடத்துல சூழ்ந்திருக்கு கட்டியாரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அந்த அரசர்களை பார்த்து எல்லாத்தையும் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஏய் நீ எல்லாம் ஒரு அரசர்களா அரசு மரபில் வந்தவர்களாக நீங்கள் உங்களுக்கெல்லாம் வீரமே கிடையாதா கட்டிங்க இது சீவகன் ஆல் ஒரு வணிகன் வீட்டு பையன் அவங்ககிட்ட போய் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் அரசை திறந்துட்டு எல்லாம் சாமியாராக காட்டுக்கு போங்கடா நீங்கள் எல்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாதவங்கடா பொருட்டு வெல்லுங்கடா முதல்ல பொருட்டு சிவன் சிவன்கிட்டருந்த தத்தையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரூ ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கா கட்டியாரன் இதோடு போன பதிவில் பார்த்து நிறுத்திருந்தோம் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி எப்படி பாருங்கள் கட்டிங்காரன் இன்னும் அதிகமாக மன்னர்களை ஸ்க்ரூ ஏற்றி அவங்களை வெறி ஏற்றி விட்டே இருக்க பாருங்கள் எப்படின்னு திருமகள் போல திருமகள்னா யார் லட்சுமி தேவி ஸோ திருமகள் போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தத்தையை யாரோ ஒருவன் அடைகிறானோ அவனு வந் அவனுக்கு வந்து இந்த நில உலகத்தில் அலைகடலையே வந்து ஆடையாகவும் வேலியாகவும் கொண்டு இந்த மக்களுக்கு வேண்டுவன எல்லா செல்வங்களும் அழிக்கக்கூடிய சக்கரவாளகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு மலைக்கு தலைவனாக தான் ஸோ அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டால் நீ அவ்வளோ பாக்கியசாலி அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது இப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணை திருமணம் வந்து யார் செய்யணும் நீங்கள் தான் செய்யணும் அதனால் உங்களுடைய திரண்ட தோள்களோடு போய் அந்த சீவகனை வந்து தோக்கடிச்சு அந்த பெண்ணை வந்து கவர்ந்துட்டு வாங்க சரி ஒரு பெண்ணு தானே இருக்கேன் நம்ம இத்தனை பேர் இருப்போமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐயமுறை வேண்டாம் கவலைப்படாதீங்க அதற்கு ஒரு வழி நான் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அந்த சீவகனை தோக்கடிச்சு அந்த பெண்ணை கவர்ந்து வந்ததுக்கு பிறகு நம்ம இங்கே வந்து அழகான நல்ல ஒரு நிலத்தில் குழியை வெட்டி அதில் நீர் நிரப்பி அதில் வந்து போர் புரிவோம் ஸோ அந்த அந்த மற்போர் அதில் யார் ஜெயிக்கிறானோ அவங்க வந்து தத்தையை வந்து வேண்டதாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கொடுமை மிக்க கட்டியங்காரன் தன்னுடைய அந்த சினமெல்லாம் அப்படியே விஷத்தை கக்கி உமிழ்கிறான் இதெல்லாம் கேட்ட அரசர்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல தத்தையினுடைய எப்படி சொல்கிறாங்க பந்தாடும் விரல்களுடைய தத்தையினுடைய சாயாத முலையின்பும் ஆயிற் காலம் முழுசும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியில் அவர்கள் வந்து அப்படி திரண்ட தோல்விகளோட பயங்கர ஒரு ஒரு ஆக்ரோஷமாக வந்து எல்லோரும் ஆ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்க அஞ்சுதலை நாகத்திலிருந்து உமிழக்கூடிய அந்த ஒரு நஞ்சு போல் அந்த அரசர்களுடைய மனசு முழுக்க முழுக்க காம வெறி கூடி சத்தியம் மறந்தவர்கள் நின்று இதுக்கு இதுக்கு வேலை செஞ்சது கட்டியங்காரந்தான் இது அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற சிவகனுடைய நண்பன் யார் பதுமுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அழகான அலங்காரங்கள் பூண்டு அந்த யானை மேலே உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பதுமுகன் இப்போ முன் வந்து அந்த அரசர்கள்கிட்ட பேசுகிறான் என்ன பே எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் நான்கு வகையாக அந்த ஒரு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறது அப்படிங்கிறது நான்கு வகையாக சொல்கிறார் பாருங்களேன் சும்மா எடுத்துனே மிரட்டுறதெல்லாம் கிடையாது நான்கு வகையாக நல்ல செய்திகள் இதை நமக்கும் ஒரு படிப்பின குளிர்ந்த நல்ல விரும்பத்தக்க சுடுகின்ற இந்த நான்கு வகையில் அதாவது குளிர்ந்த என்னென்ன நம்ம அதை கேட்டாலே நம்ம அப்படியே மயங்கி போயிடும் அப்படியா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி குளிர்ந்த நல்ல நல்ல புத்தி சொல்கிறது இதில் வந்து அவ்வளோ இனிமை இருக்காது அப்படின்னு சொன்னாலும் எடுத்து இருக்கிறது இருக்கிற மாதிரி எடுத்து சொல்கிறது இது நல்ல விரும்பத்தக்க நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் விரும்பத்தக்க நாலாவது இது மூணுக்குமே வந்து படியில அப்படின்னு சொன்னால் நாலாவது சுடுகின்ற அப்படின்னா என்ன மிரட்டி அடித்து வேலையை காமிக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி கடுஞ்சொல் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஸோ இந்த நான்கு வகையில் பதுமுகன் வந்து இவர்களுக்கு நல்ல புத்தி சொல்கிறதுக்கு முன் வந்து நிற்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாழ்போரில் அரசர்களாக நீங்கிறவங்க தோத்துட்டீங்க தோத்ததற்கு பிறகு தத்தை உங்களுக்கு ஆனவள் கிடையாது சீவகன் வந்து யாழ்போரில் தத்தையை வந்து வென்றுட்டான் ஸோ சீவகனுக்கே தத்தையானவள் உரியவள் இதுதான் இந்த போட்டியினுடைய நியதியே அப்போ யாழ்போரில் தோற்ற அரசர்கள் யானை போர் கொண்டு வந்தது யானை கொண்டு வந்ததுன்னா இன்னும் பரிவாரங்களோட வந்து இந்த போருக்கு நின்று தத்தையை வெல்லணும் அப்படின்னு முன்னுக்கு வந்து நிற்கிறது வந்து ரொம்ப அது 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 ஒரு முட்டாள்தனமான செயல் இது விரும்பத்தக்கது கிடையாது அரசருடைய மரபிற்கே ஒரு இழுக்கான ஒரு காரியத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க பிறர் மனையை ஒரு தீய தான் சுடும் ஆனால் பிறர் மனையை நினச்சாலே வந்து அது உன்னை வந்து சுடும் ஸோ அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு செயலை வந்து நீங்கள் செய்கிறீங்க அதாவது இந்த காம இன்பம் அப்படிங்கிறது அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் தோள்கள் நெருங்கி அனைத்து தொண்டை வாய் மொத்த அப்படியே அதனோட இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ப அமுதம் வந்து அது அது தானாக நடக்கணும் நீ கொண்டு வந்து அதை வலுக்கட்டாயமாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீ பண்ணக்கூடாது நீ இப்படி பண்ணக்கூடிய இந்த ஒரு காரியம் எதற்கு ஒப்புன்னு சொன்னால் உன்னுடைய போர்க்கலைகளும் திறனும் நீ ஏந்திய வாளுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அது நீ செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம் அதுபோல் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யாத நல்ல ஒரு கொல்லக்கூடிய சிங்கம் போல உடைய அந்த சீவகனுக்கு தத்தை கிடைச்சா ஆனால் உங்ககிட்ட இந்த உலகமே இருக்குது ஏன்னா ஏன் அது அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா சீவகன் அரசன் கிடையாது அது ஒரு வணிகன் வீட்டு பையன் அவனுக்குன்னு செல்வம் உண்டு பேர் புகழ் உண்டு அதெல்லாமே உண்டு ஆனால் அவன் அரசன் கிடையாது அவனுக்கு கிடச்சது தத்த அந்த ஒரு பொண்ணு தான் ஆனால் நீ அரசன் இந்த நாடால் கூடியவன் இந்த நாடே உங்கள்கிட்ட இருக்குது இது இது இந்த ஒரு சந்தோஷம் உங்கள்கிட்ட பார்த்தாதா அந்த ஒரு பொண்ணு தான் வேணும் உங்கள்கிட்ட நாடே இருக்குது அந்த ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அமைதியோடு நீங்கள் வந்து திருப்பியும் போங்க ஸோ இது இது இதெல்லாம் ஒத்துக்கலைன்னாலும் நல்ல ஒரு மும்மதம் அதாவது நல்ல வலுவுடைய ஒரு யானை பயங்கர உயர்ந்து வலுவுடைய ஒரு யானை எத்தனை யானை வந்தாலும் அந்த யானைகளெல்லாம் வீழ்த்தி அடக்கி தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க நம்ம ஊரில் சொல்லப்போனால் வந்து கும்கி யானைன்னு சொல்லுவோம் தெரியுமா அதுபோல் இருக்கக்கூடிய ஒரு யானையினுடைய கையில் அதிமதுர தழைகள் வந்து ஒரு கவால அது கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது 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 தனக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கு அந்த யானை எது அந்த வலுவுடைய ஒரு யானை வந்து அந்த அதிமதுர க தழைகளை வந்து தன்னங்கிட்ட ஒரு கவால மாட்டை வச்சுக்கிட்டு இருக்குது அது யாருக்காவது கேட்டால் கொடுக்குமா அப்படி ஒரு வலுவுடைய ஒரு யானைக்கிட்ட பிற யானைகள்லாம் வந்து மோதுனா அந்த பாச்சா பழிக்குமா அந்த யானை வந்து அந்த அதிமுதரை தழையை வந்து தருமா அது அதுக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறது அது எல்லாத்தையும் அசால்ட்டாக தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருக்கும் இதற்கு ஒப்புதான் சீவகன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தத்தையை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அது அவனுக்கு உண்டானவள் அவள் வேறு யாருக்கும் இது இல்லை நீங்கள் சீவகன் கிட்ட போரிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் சீவகனான அந்த யானை உங்களை ஈஸியாக வீழ்த்திரும் அதனால் இந்த அந்த ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நாட்டுக்கு இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்படலாம்ல அப்படின்ட்டு ஸோ ஆப்வியஸ்லி யாரும் கேட்க போகிறது இல்லை அதனால் தொடர்ந்து அவர் சொல்லவே சொல்கிறாரு பாருங்க நல்ல ஒரு இளம் பசுவை வந்து ஒரு நல்ல வலுவுடைய ஒரு காலை இணை சேர்ந்து நிற்கும் பொழுது அங்கே வந்து அந்த உழுது அதனால் களைப்புற்று ஒரு பழைய ஒரு காலை வந்து இந்த காலையை தோற்கடித்து அந்த பசுவை ஏற்று இது எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா முடியுமா ஆப்வியஸ்லி முடியாது அதற்கு ஒப்பு தான் வந்து சீவகனும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னா என்ன நீங்கள்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாதவங்களா அவன் வலுவோடைய காலை ஸோ உன்னால் அவனை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத அந்த மாதிரி சொல்கிறார் அடுத்தது நல்லபடி வானுயர பாய்கின்ற அந்த ஒரு சிங்கம் வந்து தன்னுடைய பெட்டை கூட கூடி சேர்ந்து நிற்கும் பொழுது அந்த பெட்டை வேணும் அப்படின்னு சொல்லுவதற்காக கவர்ந்து வருவதற்காக ஒரு வலுவுடைய ஒரு புலி அந்த இடத்துல வந்தாலும் கூட அந்த புலியினால் வந்து அந்த சிங்கத்தை மீண்ட அந்த பெண் எங்கேயாவது தொட முடியுமா அதனுடைய பெட்டையை தொட முடியுமா முடியாது அது எவ்வளோ வலுவுடைய ஒரு புளியாக இருந்தாலும் அந்த சிங்கம் சிங்கம் தான் அது வந்து தன்னுடைய அந்த பெண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் வந்து அது பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி அது எவ்வளோ பெரிய புளியாக இருந்தாலும் அந்த இடத்துல அதனுடைய பாய்ச்சா பழிக்காது பேய்களே உங்களால் முடியுமா அப்படின்னு ஸோ அரசர்கள் இப்படியே சொல்கிறார் பேய்களே உங்களால் முடியுமா அதே போல் ஒரு யானை வந்து தன்னுடைய இணையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அதனுடைய அந்த குட்டி யானைகள்லாம் வந்து அந்த இடத்துல சூழ்வதனால இந்த பெரிய யானை ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிட முடியுமா ஆப்வியஸ்லி பண்ண முடியாது அதுபோல் கூர்வாலேந்திய ஏந்திய அந்த சீவகன் ஸோ அவனுடைய அந்த குறிப்பை அறிஞ்சிக்கங்க அவனும் இதற்கு ஒப்பானவன் தான் ஸோ அதனால் உங்களால் அவனை வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அழகிய கூந்தலையும் நல்ல அழகிய மலர்மாலையும் அணிந்த தத்தை சீவகனுக்கே உரித்தானவள் ஸோ அவளை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் அது போகிறதுக்குண்டான வழியை பாருங்கள் காமதேவனே வந்து தத்தையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது அந்த இடத்துல முடியாது காமதேவனே கதி அப்படின்னு கிடைக்கக்கூடிய அவன்தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரதி தேவி அவள் மீது ஆசை கொண்டு அவளை கவர்ணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து எப்படி நடக்கவே நடக்காதா காமதேவன் வந்து கூடுவாரா அது என்னைக்குமே நடக்கவே நடக்காதோ அதுபோல் இந்த ஒரு காரியமும் நடக்காது சீவகனிடம் இருந்து தத்தையை மீட்டெடுக்க அந்த கற்பக மலர்களையே மாலையாக சூடிய இந்திரனாலேயே முடியாது உங்களால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிற்க அடுத்தது ஒரு வேலை சரிப்பா இதெல்லாமே இருக்கட்டும்ப்பா நான் சீவகணை பற்றி ஆளாக சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் பெரியாள்ப்பா நான் இப்போ உங்களை பெருமையாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் விரும்பத்தக்க அப்படிங்கிறது நான் உங்களை பெருமையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு வேலை தோக்கறிச்சிட்டீங்கப்பா சீவகணை எங்களை எல்லாத்தையும் தோக்கரிச்சிட்டிங்க தத்தையை வந்து கவர்ந்துட்டிங்க சரி உங்களுக்குள்ளே மற்போர் வைக்கிறீங்க அதுலேயே நீங்கள் தோத்து ஒரு வலுவுடைய ஒரு ஆண் வந்து தத்தையை வந்து எடுத்துக்கிறக்காக வர்றான்னு வச்சுக்கோமே இங்கே இருக்க கட்டிங்காரன் சும்மா விட்டுட்டுருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பிற நாட்டு அரசர்கள் எல்லாமே கட்டிங்காரனுக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க எப்படி இங்கே மற்ற தோற்ற மன்னர்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒருத்தன் தோக்கடிச்சிருப்பான் இப்போ அந்த ஒருத்தனை தோக்கடிச்ச போதும் உங்களுடைய எல்லா நாடும் கட்டிங்காரனுக்கு கூட தத்தையும் கட்டிங்காரனுக்கு அப்போது இந்த மொத்த உலகையும் தன் ஒரு கொடைக்கு கீழே வச்சுட்டு இருக்கிறது கட்டிங்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்ச்சியான ஒரு எண்ணம் தான் கட்டிங்காரன்கிட்ட இருக்குங்கிறது கூட உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது நான் இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியலையா இத்தனை சொல்லி உங்களுக்கு புரியலன்னா எங்கள் எங்களுடைய வில்லனுடைய வலு இருக்கு அப்படிங்கிறத ஒரு வில்லை நல்ல மடக்கி நான் பூட்டி அங்கே வந்து அந்த அம்பரா தோணியை எடுத்து இப்படி ஒரு அம்பரா தோணிலேருந்து அம்பு எடுத்து அந்த ஒரு ஒரு எய்ய அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பாறையான் அந்த பாறை அட்டிச்சு அந்த பாறை பொழந்துருச்சு அப்படியே அந்த அம்பு போய் நிலத்தில் அப்படியே ஏறி இப்படி நின்றுட்டு இருந்தான் இவ்வளவு வலுவுடைய வில்ல்களை வில்லையும் அம்பையும் ஏந்தியவர்கள் நாங்கள் ஸோ எங்களோட நீங்கள் வந்து இப்போ இப்போ தான் வந்து அந்த மிரட்டுற தோனி வருது இவ்வளவு வலு உடையவர்கள் நாங்கள் நான் இவ்வளோ நல்ல புத்தி சொன்னேன் நீ கேட்கல இன்னும் வாரம் கொட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொன்னால் பாரு இவ்வளோ வலு உடையவர்கள் நாங்கள் ஸோ அதனால் எங்கள் கூட போர் செய்கிறதுக்குண்டான வலு உங்களுக்கு கிடையாது அதை எப்படி இப்போ பாருங்கள் இப்போ வாழைப்பழத்தில் ஊசியெல்லாம் இல்லை நிறையா நேராகவே குத்துற மாதிரி ஒரு இது பாருங்க இந்த சக்கரவியூகம் அமைச்சு மிகப்பெரிய ஒரு போர் போ போர் படைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சக்கரவியூகம் அமைச்சு அம்பையும் வெள்ளையும் வந்து நிலத்தில் குத்தி நின்று படையரசர்களுடைய அந்த குடலெல்லாம் அப்படியே சரிந்து பிணங்களாக வீழ்ந்து கிடக்க அந்த உடலெல்லாம் வந்து அப்படியே ஒரு இது பயிராக விளைச்சி நின்று அங்கே அந்த சிந்திய ரத்தங்கள் எல்லாம் அப்படியே தேன் தேனும் நெய்யும் போல் அந்த இதை குழப்பி அந்த சாப்பாட்டு பெய்களுக்கெல்லாம் ஊட்டக்கூடிய வலுவுடையவன் எவனொருவனோ அவனே வந்து எங்ககிட்டருந்து தத்தையை பிரித்து எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு என்ன டே உனக்கெல்லாம் லாய்க்கே கிடையாதுண்ணா அவ்வளோ வலுவுடையன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நீங்களும் அந்தளவுக்கு லாய்க்கும் கிடையாது கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்ல யாராவது நல்ல சொன்னால் கேட்பானா ஆப்வியஸ்லி கேட்க மாட்டான் ஏன் ரெண்டு விஷயம் இந்த இடத்துல இருக்குது ஒன்று காமத்தி அதிகமாக இருக்கக்கூடியது ரெண்டு நான் என்ற அகம்பாவமும் கர்வமும் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது ஆப்வியஸ்லி யாருமே வந்து இந்த அரசர்களும் பதுமுகன் சொன்ன நல்ல புத்தியை கேட்கவே இல்லை போர் முரசு ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே வந்து அப்படியே அந்த சீருகின்ற காற்றுனால அப்படியே அந்த அலைகடல் எப்படி ஓ அது சல்லுன்னு அப்படியே ஒரு சத்தத்தோடு அப்படி வந்து கடல் அப்படி வரும் அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் வந்து விடக்கூடிய அந்த முழக்கம் வந்து அந்த இடத்துல இருந்தோம் வீர முழக்கம் போருக்கு போகிறக்கு முன்னாடி இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருந்து தான் ஸோ நல்ல அழகுடைய மலர் மாலை அணிந்த சீவகன் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் இப்படி பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஓகே எல்லை வந்து இது இது வந்து எல் எல்லை மீறி போகுது ஸோ சூழ்நிலை கை மீறி போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சீவகன் தன் கையில் இருந்த யாழை வந்து நீ அப்படியே கீழே வச்சுட்டு எந்திரிச்சு தத்தையை பார்த்து ஒரு புன்சிரிப்போட அழகான ஒரு புன்சிரிப்போட சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அணிச்ச மலர்கள் இருக்குல்ல அது அப்படியே மிருதுவான மலர்கள் அணிச்ச மலர்கள் அந்த மலரை அணிஞ்சதுக்கே வந்து அந்த பெண்ணினுடைய அந்த மெல்லிய இடை வாடுதான் அப்படியம்மா அப்படிங்கிற அளவுக்கு மெல்லிய இடை உடைய ஸோ மெல்லிய இடை உடைய அழகு அழகோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணு செம்புன்னால் செய்யப்பட்ட செப்பு ஸோ எந்த ஒரு பாத்திரம் அதற்கே வந்து ஒரு வெக்கப்பட வச்சு அதையவே ஒரு கலங்கம் பர வைக்கக்கூடிய அளவுக்கு அழகுடைய முலையுடைய அந்த ஒரு பெண்ணே கவலைப்படாத உன்னுடைய கண்போல் இருக்கக்கூடிய கூறிய தான் இந்த அரசர்கள் சாகணும்னு சொல்லி அவர்களே முன்வந்து நிற்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும் நீ எந்த வருத்தமும் படாத அப்படின்னு சொல்லி சீவகன் அந்த இடத்துல சொல்ல அந்த பொண்ணு அதை கேட்டுகிட்டு அமைதியாக இருக்குமா அந்த பொண்ணு என்ன இது பண்ணுறா ஸோ வருத்தம் மேலடுது ஏன்னால் நாளைக்கு கணவனாக போகிறான் அவன் வந்து இங்கே போருக்கு போக போகிறான் இது என்ன வேணாலும் ஆகலாம்ல ஸோ எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து வாய் எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஆனால் அந்த அந்த போரில் என்ன வேணாலும் நடக்கலாம்னு ஸோ அதை நினச்ச அந்த அந் அப்படிதான் அங்கே பொண்ணுங்க அது இந் எனக்கு எனக்கு இந்த காலத்தில் என்னென்னு தெரியல ஸோ அந்த காலத்தில் ஒன்ஸ் ஒன்ஸ் டிக்ளேர்ட் அப்படின்னு சொன்னால் அவன் தான் தனக்கு ஆடவன் மற்ற யாரையுமே அவர்கள் ஆடவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கனவுலையும் கூட அவர்களுக்கு இன்னொரு ஆடவன் கண்ணுக்கு வர மாட்டான் ஸோ அப்படி வந்து மைண்டு கம்ப்ளீட்டாக சீவகன் தான் தனக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகும் பொழுது இந்த சீவகன் இப்போ போருக்கு போகிறான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு தெரியாது அப்போது அம்மா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அப்படியே அழுது புழம்பி அப்படியே நிலத்தில் வீழ அவளுடைய கண்களில் இருந்து நீரெல்லாம் அவளுடைய மார்பு நனை அப்படியே வந்து கீழே விழ அவளுடைய அத்தனை மிகுந்த அழகு திருமகள் போல் இருந்த அழகு வந்து அப்படியே கெட்டு வாடுதான் ஏன்னா அந்த மனசு வாடணுன்னு அந்த உடலில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் அப்படியே கெட்டு வாடுதான் நம்பியாகிய சீவகனுக்கு உறவாய் வந்து ஆற்றாத பெரும் ஒரு துன்பத்தையும் பகையும் வந்து என்னால் ஏற்பட்டுருச்சே இந்த உடலில் வந்து இன்னுமா இந்த உயிர் வந்து நீடித்து நின்றுகிட்டு இருக்கணும் தான் இந்த உயிர் வந்து இந்த உடலை விட்டு போகுமோ என்னால் சிவகனுக்கு தன்னுடைய தன் துணைவனாக நினச்சவனுக்கு இப்படி ஒரு பெரும் பகை வந்துருச்சு அதுவும் என்னால் தான் ஸோ இந்த உடலில் இன்னி உயிரிருந்து என்ன பயனுது அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த இடத்துல வாடி வதங்கி அப்படி அந்த இடத்துல நிற்க அவர்களுடைய தோழியர்கள்லாம் வந்து அந்த பெண்ணை ஆரவணைச்சு அந்த தூக்கி சமாதானம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய படை மிகுந்த வலிபுடைய போர்ப்படை இந்த உலகத்திலேயே வந்து எல்லார்த்தையும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களால் முடியும் ஸோ அந்த அளவுக்கு வலுவுடைய போர்ப்படை நீ எந்த வகையிலையும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அந்த தத்தைக்கு வந்து அவர்கள் சமாதானம் சொல்லி நிற்க ஏற்கனவே பார்த்துருக்கோம் தத்தைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வாழும் வெள்ளும் ஏந்திய பெண் வீராங்கனைகள் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க பெண்ணுக்கு உண்டான பெண்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு பெண்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டான ச சிறப்பு நல்லா நறுமணமான மலர்மாலை அணிந்து வலுவுடைய ஒரு தன்மை ஆணுக்கு உண்டான சிறப்பு இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு எங்களுக்கு தெரியும் பா நீயா நானாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தத்தையை சுற்றி எல்லா பெண் வீரர்களும் வந்து அந்த இடத்துல கா இது கையில் வாழும் இதுவும் அம்பும் ஏந்து அவர்கள் எல்லாம் தத்தையை சுற்றி அப்படின்னு நிற்க இப்போ ஆரம்பிக்க போகுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சீவகன் வந்து அந்த சீனுக்குள்ளே முன்னாடி வந்து இப்படி நிற்கிறக்கு வர்றார் அந்த சீவகனை பார்த்தோன்னே அந்த இடத்துல எப்படி இருந்ததுதான் அந்த குரல் வந்து இருந்து அந்த ஒரு பலம் வந்து அப்படியே குன்றி போச்சான் அப்படியே அந்த கூன் உருகி போன மாதிரி அந்த பயத்தில் இப்படி நடுங்கு வந்துடும் அப்படி கூனுக்கு உருகி போச்சான் அந்த பயத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி புளியை கரைக்கும்னு சொல்லும்ல ஸோ அந்த மாதிரி ஆகி அந்த வயத்தில் இருக்கக்கூடிய குரல குடலெல்லாம் வந்து அப்படியே கருகி போச்சான் அந்த பயத்தில் ஸோ சீவகன் வந்து அந்த போருக்கு இப்படி வந்து முன்னாடி நிற்கும் பொழுது அந்த இடத்துல இப்படியே நிற்க பது அந்த 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 சீன் வந்து அப்படியே க்ரியேட் ஆகுது கம்ப்ளீட்டாக ஸோ நல்ல அப்படியே முல்லை கொடி போல் இருக்கக்கூடிய முல்லை மலர் போல் இருக்கக்கூடிய அழகான அந்த பற்களை உடைய சீவகன் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்கிறக்கேற்ற மாதிரி அப்படியே ஒரு புன்செரிப்போடு அந்த இடத்துல கையில் வாழேந்தி வந்து அந்த இடத்துல முன் நிற்க எதிர்கொண்டு நின்னவர்களுடைய நிலைப்பாடு இந்த இடத்துல அந்த மாதிரி தான் இருந்து தான் பார்க்குறதுக்கு ஸோ ஆண் சிங்கம் போல் அப்படி கர்ஜனையோட அதாவது எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு சிங்கம் கர்ஜனை விட்டுது அப்படின்னு வச்சுக்கங்களேன் இங்கே இருக்கிற சிங்கம் சும்மா இருக்காது இதுவும் கர்ஜிக்கும் ஸோ அவர்கள் வந்து அந்த வீரமுழக்கை விட அவர்களுக்கு ஒப்பாக சீவகனும் வந்து ஒரு ஆண் சிங்கம் போல் கர்ஜனை விட ஸோ அந்த அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன் வாடானியானா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பதுமுகனும் அதை ஏற்றார் போலவே யானை சூழ்ந்த அந்த படைகள் எல்லாத்தையுமே தத்தை இங்கே இருக்காங்க ஸோ தத்தை தத்தைக்கு பாதுகாவலருக்கு உண்டான பெண்கள் இருக்காங்க அவர்களுடைய தோழியர்கள் எல்லாமே இருக்காங்க என்னதான் அது இருந்தாலுமே அவங்களையும் பாதுகாக்கணுமில்ல எவனாவது குறுக்கால் ஊந்துட்டான் அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு பதுமுகன் உடனே கரெக்டாக மதனை மதம் கொண்ட அந்த யானைகள் எல்லாத்தையுமே படையோடு கொண்டு வந்து அவர்களுக்கு காவலாக அவர்களுக்கு முன்னாடி நிறுத்தி கூர்வாளேந்திய கூர்வாளேந்திய படை படைவீரர்களும் வில்லும் இலைவோல வடிவுடைய வேலும் உடைய வீரர்கள் அந்த நாற்படையும் இவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அந்த இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் ஆகிடுச்சு ஓ எனக்கு புல் அரிக்கிது உண்மையிலுமே அந்த இடத்த யோசித்து பார்க்கும் பொழுது ஸோ இப்படி ஒரு சீன் அந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாருமே நாடாளக்கூடிய அரசர்கள் அவர்களுக்கு போர் திறன் அப்படிங்கிறது பயங்கரம் எத்தனையோ போர்களை சந்திரிச்சிருப்பாங்க இல்லையா அவர்களுடைய திறன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு வணிகனுடைய வீட்டு பையன் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய என்ன வணிகர்கள் படை வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் நம்முடைய தர்மத்தில் இருக்குது ஸோ அந்த வணிகனுடைய பையனுடைய படையும் மித்த அவருடைய நண்பர்கள் எல்லாம் புடை சூழல் தான் இந்த இடத்துல இருக்குது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாருமே ராஜா இங்கே ஒரு ஒரு வணிகர் வீட்டு பையன் மட்டும் இருக்காங்க எப்படி இருக்குவாருங்களே இது இங்கே ஒரு பொண்ணுக்காகவா அப்படிங்கிறது இல்லை மேட்ரு அங்கே இல்லை இங்கே ஈகோ தான் மேட்ரு சரிங்களா காமம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் அது அதில் இருந்து நம்ம மீண்டு வெளியே வரலாம் ஆனால் அதுக்கு மீறி நமக்கு என்ன தீனி போட்டுருச்சு இந்த இடத்துல ஈகோ நான் என்ற அந்த அகம்பாவம் பார்த்துக்கலாம் நீயா நான் தான்டா அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ இதுதான் இங்கே இப்போ பிரச்சனை இப்போ புரியுதா நமக்கு இந்த இந்த இடத்துல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லிட்டு காமமானதும் நான் என்ற அகம்பாவமும் கர்வமும் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னை அழிக்கும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ என்ன ஆகுது இப்போ படை சூழ் புடை படைகள்லாம் அப்படியே சூழ்ந்து நிற்க நீ என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் எஸ் இந்த லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் அது வரையும் திறந்த நிதன்கள் நான் அவங்க திறந்தெடுப்பானே நன்றி